நம்மளோட தாத்தா பாட்டி இல்லை நம்மளோட அப்பா அம்மாவை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறத விட நம்மளோட குழந்தைகளை அதிகமாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இது உண்மைதானுங்க. இப்போது நம்ம நாலு பேர் நின்று பேசிகிட்டு இருந்தால் எனக்கு சுகர் இருக்குது உனக்கு இருக்குதா அப்படின்னா ஆ இருக்குது அவ்வளோதான், எனக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறாங்க. பிபி இருக்குதா ஆ எனக்கு இருக்குது பிபி இருக்குது, நேற்று தான் போய் பைபாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப சாதாரணமான பேச்சாக மாறி போச்சு. நமக்கு ஆரோக்கியம் நலன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படையை சீர்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன, நீங்கள் போய் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் அப்படி இருக்கிற காய்கறி வாங்கிட்டு வரேன், இப்படி இருக்கிற காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன், உலகத்திலேயே சிறந்த இடத்துலேருந்து எனக்கு ஆலிவ் ஆயில் வருது நான் அதை தான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுக்கு அடிப்படையாக இந்த விதை திருவிழா, இந்த உணவு திருவிழா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இங்கே பார்க்குற விதைகள் இல்லை உணவு முறைகள் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள்கிட்டிருந்து தழுவி வந்த விஷயங்கள். அதிலிருந்து நம்ம இந்த காலத்துக்கு எந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாமே நாம் இங்கே காட்சிப்படுத்தி. அவையில் இருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம கொங்கு நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் நினைக்கிறேன். நம்ம விதைகளுக்காக உணவுக்காக நம்ம எடுக்கிற முதல் முயற்சி. அந்த முதல் முயற்சிக்கே நீங்கள் இவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்து நம்ம நிகழ்வு ஏற்பாட்டுக்கும் சரி இல்லை இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காகவும் இத்தனை பேர் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகள். நான் அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க நம்ம மருந்தென வேண்டாவாம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க அப்படின்னு. நான் சொற்பொழிவு இல்லை உங்கள் காதில் பாலாரும் தேனாரும் பாயிற மாதிரி பேசுவேன்னு நீங்கள் ஏதாவது நினச்சிட வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கு போகிறேன். மிகுந்த சுவாரஸ்யமாக பேசுவாங்க, நம்ம இடையில இடையில கை தட்டலாம் அப்படின்னால எதுவும் யோசிச்சிட வேண்டாம். நான் இது நாள் வரைக்கும் அனுபவித்தது பார்த்தது அதிலிருந்து நாம் கற்றுக்கிட்ட பாடம் அதெல்லாம் தான் பகிர்ந்துக்க போகிறேன். அது நமக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ நம்ம நல்லா தெரியும் நம்மளோட தாத்தா பாட்டி இல்லை நம்மளோட அப்பா அம்மாவை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறத விட நம்மளோட குழந்தைகளை அதிகமாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இது உண்மைதானுங்க? உண்மை. அடுத்தது ரொம்ப சாதாரணமாக நம்ம ஊரில் ஒரு 200-300 வீடு இருந்துச்சு அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு 4 பேர்த்துக்கு இல்லை 5 பேர்த்துக்கு கேன்சர் இருக்குது, 3rd stage 4th stage. அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க, கேன்சர் 4th stage அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம அவங்களோட இதுக்காகவும் போயிருக்கிறோம். இது ஒன்று. அடுத்தது இந்த பூப்பு நீராட்டு விழா. பூப்பு நீராட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வெளியில் வர்றப்போ நம்ம பார்ப்போம் அந்த பொண்ணுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க 8 வயசு 10 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். 8 வயசில் 9 வயசில் ஒரு பெண் குழந்தை பூ பெய்திட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும், அந்த குழந்தையை பற்றி அம்மாவுக்கு தெரியும். இது ஒரு விஷயம். அடுத்தது என் குழந்தை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது இல்லை என் குழந்தை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, சரியாக பேசலை சரியாக நடக்கலை இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் நடக்கிற விஷயம். இதில் யாரும் மறுப்பு சொல்ல முடியாது, ஏன்னா வாய்ப்பு இல்லை, அதுதான் நடந்துகிட்ருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இது மாதிரி நம்மளோட தாத்தா பாட்டிக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் இது மாதிரி இல்லையான்னா இல்லை, எங்கேயாவது ஒன்று இருந்துச்சு, அதுவும் ஏதாவது ஒரு காரணத்தினால மரபணு காரணத்தினால இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அது ரொம்ப சாதாரணமாக போச்சு. இப்போது நம்ம நாலு பேர் நின்று பேசிகிட்டு இருந்தால் எனக்கு சுகர் இருக்குது உனக்கு இருக்குதா அப்படின்னா ஆ இருக்குது அவ்வளோதான், எனக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறாங்க. பிபி இருக்குதா ஆ எனக்கு இருக்குது பிபி இருக்குது, நேற்று தான் போய் பைபாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப சாதாரணமான பேச்சாக மாறி போச்சு. ஆனால் இந்த நிலைமை நமக்கு ரொம்ப அருவறுக்கத்தக்க மாதிரியான ஒரு நிலைமை. இந்த நிலைமையை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே தன்னுடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்கணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்யுது. ஆடு மாடு நாய் கோழி கொக்கு பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு உளுந்து எல்லாமே கலைச்செடிகள் எல்லாமே தன்னுடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்குறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாமே செய்யுது. நாம் மட்டும்தான் என்னோடய குழந்தைய பைலட் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐடி ஃபீல்டுக்கு அனுப்பணும், யானை ஆக்கணும், பூனை ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும் அப்படி இப்படின்னெல்லாம் யோசிச்சுக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்கிறோம். நம்ம குழந்தைய ஆரோக்கியமான குழந்தையாக உருவாக்கணும்னு நினைக்கிறோமா அப்படின்னா வெகு சிலர் தான். அப்போது நம்ம குழந்தைய நோயாளியாக்குற உரிமை நமக்கு கிடையவே கிடையாது. ஆனால் நாம் அதை தெரிஞ்சு பண்ணிகிட்ருக்குறோம்.
எங்கிருந்து பண்ணுறோன்னா, நம்ம டெய்லியும் காலையில் சாப்பாடு கொடுக்கறது, மத்தியானம் கொடுக்கறது, இரவு கொடுக்கறது, இதெல்லாமே நம்ம குழந்தைகளை நோயாளி ஆக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நம்ம ஏற்படுத்திகிட்ருக்கிறோம். அப்போ நம்ம எங்கே எந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளால் அடிப்படையை கவனிக்கணும். நமக்கு ஆரோக்கியம் நலன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படையை சீர்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன? நீங்கள் போய் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் அப்படி இருக்கிற காய்கறி வாங்கிட்டு வரேன், இப்படி இருக்கிற காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன், உலகத்திலேயே சிறந்த இடத்துலேருந்து எனக்கு ஆலிவ் ஆயில் வருது, நான் அதை தான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு நம்ம மண்ணில் என்ன விளையுது, நம்மளோட முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க, அவங்க எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு கொஞ்சமாக தூசி தட்டினா போதும். அதுக்கு அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? என்னோட தாத்தா பாட்டி எங்கள் ஊரில் என்ன மாதிரி உணவு செஞ்சுருந்தாங்க, அது நான் இந்த காலத்துக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியும், என் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும். அது மட்டுமே போதும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்குறதுக்கு. அப்போது நம்மளோட குழந்தைய நோயாளி ஆக்கிறது 98% யார் அப்படின்னா நாம தான். அதிலிருந்து நீக்கணும், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நல்ல ஸ்கூலில் சேர்த்திடலாம், நல்ல காலேஜில் சேர்த்திடலாம், இல்லை வருஷம் 10 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு வேலையில் சேர்த்திடலாம். ஆனால் 32 வயசில் 33 வயசில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும், சுகர் வர்றதுக்கும், இல்லை கேன்சர் மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கும் மிக முக்கியமானது நமக்கு பேரப்பிள்ளைகள் கிடைக்குமா, பேரப்பிள்ளைகள் கிடைக்குமா, தன்னோட குழந்தைக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறதெல்லாமே நம்ம ஒவ்வொரு நாள் வைக்கிற சோத்துலேயும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்போது நம்ம நம்மளோட முன்னோர்கள் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்குறது ரொம்ப அவசியம். அதுக்கு அடிப்படையாக இந்த விதை திருவிழா, இந்த உணவு திருவிழா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இங்கே பார்க்குற விதைகள் இல்லை உணவு முறைகள் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள்கிட்டருந்து தழுவி வந்த விஷயங்கள். அதிலிருந்து நம்ம இந்த காலத்துக்கு எந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாமே நாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதில் ஒரு 2 எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன், நம்மளோட உணவு அறிவு எவ்வளோ ஆழமானது அப்படின்னு. இப்போது குழந்தைகளெல்லாம் பெண் குழந்தைங்க பூ பெய்தறது ஒரு 13-14 வயசு இல்லை 15 வயசில் அந்த மாதிரி இருக்கும். பூ பெய்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் 9 நாள் இல்லை 7 நாள் என்ன பண்ணுவாங்க, உளுந்த களி கொடுப்பாங்க. உளுந்தங்களை செய்கிற விஷயம் எப்படி இருக்கும்னா, கருப்பு உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய், இது 3 போட்டு செய்வாங்க. இப்போது இந்த 3 அந்த 9 நாள் இல்லை 5 நாள் இல்லை 7 நாள் கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, கருப்பு உளுந்தில் அதிகப்படியான புரதம் இருக்குது. அதே மாதிரி அந்த கருப்பு உளுந்து தோலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ், நாளமில்லா சுரப்பிகள் ஏற்படுற நிலையில்லா தன்மையை சீர்படுத்தும். அந்த குழந்தைக்கு அதுதான் முதல் இரத்த இழப்பு. அதே மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் அந்த குழந்தையினுடைய மனநிலைமை வந்து மாறி இருக்கும். அதுக்கு காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அப்போ அதை சீர்படுத்தும். அதில் இருக்கிற புரதம் வந்து அந்த குழந்தைக்கு இடுப்பு எலும்பு உறுதியாக்கிறதுக்கும் தேவையான சத்து கொடுக்கறதுக்கும் பயன்படும் அந்த உளுந்தில் இருக்கிறது. கருப்பட்டியில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து எலும்பு சரி பண்ணும். எலும்பில் இருந்து தான் ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகும். அப்போது ரத்தம் சீராக இருக்கும். அதே மாதிரி கருப்பட்டி கொஞ்சம் சிறு சூடு கொடுக்கும். அந்த சூட்டுனால கருப்பை சுத்தமாகும், உடம்பு கொஞ்சம் சூடு வரும், அதனால கருப்பை சுத்தமாகும். கருப்பை சுத்தமாயிருச்சு அப்படின்னா அடுத்து வர்ற அந்த 27 நாள் இல்லை 30 நாளுக்கு அப்புறம் வர்ற மாதவிடாய் வந்து சரியாக வரும். அதனால அப்போ அதுக்கப்புறம் வர்ற மாதவிடாய் சீராக வந்துச்சுன்னா அந்த பெண்ணினுடைய ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த பெண்ணினுடைய வளர்ச்சி, சிந்தனை சீராக இருக்கும். அடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் அயன் அதிகம், இரும்பு சத்து அதிகம். அந்த குழந்தைக்கு முதல் இரத்த இழப்பு அப்படிங்கிறதுனால ரத்தச்சோகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரத்தச்சோகையை சீர்படுத்தும். அதே மாதிரி நல்லெண்ணெய் சிறு சூடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த சூடு கருப்பையை சுத்தப்படுத்தும். அதே மாதிரி ஒரு 2வது 3வது சைக்கிளில் ஹார்மோன் பேலன்ஸ் எல்லாம் சீராகிக்கிறோம். இப்போது இந்த 9 நாள் இல்லை அந்த 2 மாதத்தில் ஹார்மோன் சீராயிருச்சு, எல்லாம் நடந்துருச்சுன்னா என் ரிசல்ட் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த பெண் குழந்தையினுடைய வளர்ச்சி சீராக இருக்கும். மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் வளர்ச்சி சீராக இருக்கும். வளர்ச்சி சீராக இருக்கிற அந்த பெண் குழந்தை ஒரு 22 வயசு 23 வயசில் தாய்மை அடைகிறாங்க அப்படின்னா, அந்த கருப்பை மிக ஆரோக்கியமான கருவை சுமக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்போ 5 நாள் 7 நாள் கொடுக்குற உளுந்தங்களி அடுத்த தலைமுறை கருவை எவ்வளோ ஆரோக்கியமாக உருவாக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான உணவு கொடுக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு இப்போ அதெல்லாம் புரியுதானே, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம நிறையா படிச்சிட்டோம், வாட்ஸ்அப் படிக்கிறோம், ஃபேஸ்புக் படிக்கிறோம், கூகுள் படிக்கிறோம், இப்போ வந்து இது வந்திருக்குது இல்லைங்க, சாட்ஜிபிடி வந்திருக்குது, அதை படிக்கிறோம். நமக்கு அதில் அறிவு நிறையா இருக்குது. நரச்சு தலை சொன்னால் நமக்கு ஏற்காது, கெளிடு சொன்னால் கின்னார்த்து கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு இப்போல்லாம் அது கேட்குறதுக்கு நேரம் இல்லை. அப்போது அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம், டாலராக வளர்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் ஷார்ப்பராக இருக்கிறதுக்கும் 3 வயசுலேருந்து வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கருவுற்ற உடனேயும் 0 கொலஸ்ட்ரால்ல 0 கேலரியில் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாமே ஒரு ஃபேக்ட்ரி மேட், ஒரு தொழிற்சாலையில் உருவாக்குறது. தொழிற்சாலையில் உருவாக்குறவன் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது?
அவன் கல்லா கட்டணும், கல்லா கட்டிட்டு ஆடிக்கு ஆறு வாங்கணும், ஆவணிக்கு ஆறு வாங்கணும், அவன் மாடி மேலே மாடி கட்டணும், அதுதான் அவங்களோட நோக்கம். இந்த மாதம் 2 கோடி ரூபாயா, அடுத்த மாதம் 2.5 கோடியா, 3 கோடி வாங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. அதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க, அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் நம்மளால் மட்டும்தான் நம்ம குழந்தைக்கு சரியான உணவை கொடுக்க முடியும், வேறு யாருனாலையும் சிறப்பான உணவு கொடுக்க முடியாது. நமக்கு நல்லா தெரியும், நம்மளோட பாட்டி நம்ம சின்ன வயசில் ஊருக்கு போயிருந்தோம்னா நமக்கு பச்சை மிளகாய் போடணுமா போடக்கூடாதுன்னு பாட்டிக்கு தெரியும். அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு வரமிளகாய் போடணுமா போடக்கூடாதான்னு தெரியும். எது யாருக்கு என்ன பிடிக்கும்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளோட சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும், நம்மளோட பாட்டிக்கு தெரியும். அவங்க மட்டும்தான் உணவை உணவாக கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் சமைக்கிறத மட்டும்தான் அது உணவு படையல், வேறு எங்கே இருந்தாலுமே அது இருக்காது. ஏன்னா நாம் எப்படி ஒரு கோயிலுக்கு ஒரு சாமிக்காக ஒரு உணவு செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நடக்கும். அப்போது நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மளோட அடுப்படியை கொஞ்சமாக தூசி தட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கு நாம் ஒரு சின்ன முயற்சி எடுக்கணும். என்ன, என் குழந்தைக்கு நான் சரியான உணவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு, எது இதெல்லாம் சரியான உணவு அப்படின்னு தேடுங்க. அது கொஞ்சம் சிரமங்க, எனக்கெல்லாம் தேடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மொதல் கெடுதலான உணவை கொடுக்கறத நிறுத்திடுங்க. மொதல் கெடுதலான தவறான உணவு கொடுக்கறத நிறுத்திட்டாவே மற்றதெல்லாம் சரியாயிரும். எரியிறத பிடுங்கிட்டாவே கொதிக்கிறத அடங்கிரும்ல. அப்புறம் நல்லது கொடுக்கறத பற்றி யோசிக்கலாம். மொதல் எரியிறத பிடுங்கிறதுக்கு வழி பாருங்கள். அதுக்கு உங்கள் குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க. நம்மளோட மரபு அறிவுகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னத்தை மரபு அறிவு கொடுத்துட்டு போகிறோம், வெங்காயம் சின்ன வெங்காயத்தை தூக்கி வச்சாங்கன்னா, டே சின்ன வெங்காயத்தை இப்படி தூக்கி வைக்காத தம்பி, இந்த சின்ன வெங்காயம் விளைவிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, சின்ன வெங்காயத்தில் இவ்வளோ நார்ச்சத்து இருக்குது, இவ்வளோ நல்லது இருக்குது, சாப்பிட்டீங்கன்னா மழை நல்லா போகும், வயிறு கட்டாது, இது நல்லது, எங்கள் தாத்தா இப்படி தான் சொன்னாங்க, நான் இப்படி தான் சாப்பிட்டேன், அதனால தான் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நீ ஆரோக்கியமாக இருக்கும்னா இப்படி சாப்பிடு அப்படின்னு சும்மா அப்படியே கதையாக சொல்லுங்கள். அவன் நல்ல ஜாலி மூடில் இருக்கிறப்போ இதை சொல்லி வைங்க. அப்போது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உணவு அறிவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, இல்லை ரோபோட்டிக் கொடுங்க, ஏரோநாட்டிக்கல் வருது, அப்புறம் இந்த ட்ரோன் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க, அதெல்லாம் ரெண்டாவதாக கொடுங்க. மொதல் உணவு அறிவு கொடுங்க. உணவு அறிவு மட்டும்தான் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். சுவர் இருந்தால் தான் சித்திரம். நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைங்க மற்றது எதை வேணாலும் கற்றுக்குவாங்க, எவ்வளோ வேணாலும் சம்பாதிப்பாங்க. அப்புறம் மாடி மேலே கட்டலாம், காடு இருந்துச்சுன்னா சுற்றியும் ஃபென்சிங் போடலாம், நமக்கு கருங்கல்ல கூட சுவரெல்லாம் கட்டலாம். இப்போ அடிப்படை என்னென்னா நம்ம ஒரு சின்ன சின்ன மாற்றம் நம்மக்கிட்ட தொடங்கணும். என் குழந்தைக்கு நான் ஆரோக்கியமான உணவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அதுக்கு மரபு உணவுகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நான் லிஸ்ட் பண்ண போகிறேன், அதெல்லாம் நாம் என் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி மட்டும் எடுங்க. மாற்றம் அப்படிங்கிறது வெறும் சொல் இல்லை, எழுத்து படிக்கிறது, வாட்ஸ்அப்பில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் கொண்டு வரத்துக்கு சிறு முயற்சி எடுங்க. அது அப்படியே தண்ணியில் போட்ட கல் போட்ட அலாலையாக போகிற மாதிரி உங்கள்கிட்டருந்து தொடங்கட்டும். அது மற்றவங்க உங்கள் சொந்தம் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பரவும். அது ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குறதுக்கு அது ஒரு அடிப்படையாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரியான பல விஷயங்கள் இங்கே நம்மளை சுற்றி இன்றைக்கி ஃபுல்லாக இருக்க போகுது. அதை நல்லா உணர்ந்துக்கோங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். மாற்றம் அப்படிங்கிறது நம்மகிட்டருந்து தொடங்கணும். தயவு செய்து உங்களோட குழந்தைய நோயாளி ஆக்கிறாதீங்க, என்னோட அன்பான வேண்டுகோள். இது ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்கிட்டு மாற்றத்தை தொடங்குங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.